மத நல்லிணக்கணத்தை போற்றும் வகையில் கோவையில் நடைபெற்ற குருநானக் ஜெயந்தி விழா. சீக்கியர்களின் நிகழ்வில் இந்து முஸ்லீம் உள்ளிட்ட அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சேர்ப்பு. சீக்கிய மதத்தின் முக்கிய விழாவாக கொண்டாடப்படும் குருநானக் ஜெயந்தி விழா கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள குருநானக் சிங் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. சீக்கிய மதத்தினரின் முக்கிய விழாவாக கருதப்படும் இதில் மத நல்லிணக்கணத்தை போற்றும் வகையில் இந்து முஸ்லீம் என பல்வேறு மதத்தினரும் கலந்து கொண்டனர். குருநானக் சிங் சங்கத்தின் தலைவர் குர்பீர் சிங், உறுப்பினர் டோனி சிங் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் தொழிலாளர் நீதிமன்ற நடுவர் அருணாச்சலம், பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி, சிஆர்பிஎஃப் ஐஜி அஜய் வர்தன், கமாண்டா ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி, பல சமயத்தினரும் கோவிலிலோ கிறிஸ்துவ ஆலயத்திலோ பள்ளி வாசலிலோ தனித்தனியாக சென்று வழிபட்டாலும் வெளியில் அனைவரும் இந்தியர்களே என தெரிவித்தார். எனவே மதங்களை தாண்டி அனைத்து மத நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் பேரூர் உமாபதி தம்புரான், அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத், முகமது இஸ்மாயில், ஜீவசாந்தி, சலீம், ரெஜினா பேகம், கவிஞர் அன்வர் பாஷா, சீனிவாசன், முகமது அலி, அபு தாகீர், சம்பத் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பிறந்த நாளுக்கு இந்த விழாவுக்கு எங்களை எல்லாம் வந்து அழைச்சாங்க. அந்த பல்சமய நல்லுறவு இயக்கம் வந்து ஒரு தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக அனைத்து மத விழாக்களையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு இந்து ஒரு கோயிலில் வந்து போய் அவர் சாமி கும்பிட்டுட்டோம், வெளியில் வந்தால் இந்தியனாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சீக்கியர் குரு சிங் இருக்கார், இவர் வந்து ஒரு கோயிலில் போய் அவருடைய கோயிலில் போய் அவர் வணங்கிட்டு வந்தார்னா வெளியில் இந்தியனாக இருக்கணும். ஒரு இமாம் இருக்கார், இவர் ஒரு பள்ளிவாசலுக்கு போனார்னா பள்ளிவாசலில் போய் அவர் தொழுதுட்டு வரட்டும், வெளியில் வரும்போது இந்தியானா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் இன்று இந்தியா பூரா வந்து பரவிட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் முன்னெடுத்தோம். அனைவரும் சகோதரர்கள் தான், அண்ணன் தம்பிகளாகத்தான் நாம் இருக்கிறோம். இதுக்கு வந்து நாம் வந்து இன்னியும் வந்து அனைவரும் நம்மளுடைய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, அதற்கு தகுந்த மாதிரி எல்லாருமே சகோதரனாக அண்ணன் தம்பிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் நோக்கம். அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள். நன்றி. வணக்கம். இன்றைக்கி குரு கோவிந்த் சிங்ஜியோட பிறந்தநாள் கொண்டாடி இருக்கோம் எங்கள் குருத்வாராவில். நாங்கள் இந்த முகமது ரஃபி சாரும் அவங்க சார்பாக எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தோம். எவ்வளோ பேர் வரணும்னு கேட்டிருக்காரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சொன்ன மாதிரி ஒரு நம்ம சிங்கு கோயிலில் இவங்க வராங்கன்னா எவ்வளோ அது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால், அடிகளர் சார் பேரூர் கோயிலில் இருக்கட்டும், அவங்களோட பக்ரீத் ஃபங்க்ஷன் இருக்கட்டும், கிறிஸ்மஸ் இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் வர்றது தயார். அதனால தான் நமக்குள்ளே ஒரு கம்யூனல் ஹார்மனி வரும். நாங்கள்லாம் கடைசியாக சொல்கிறது, நாங்கள்லாம் இந்தியன்ஸ், வேறு யாருமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் இப்படி கலந்து ஒவ்வொருத்தரோட ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினா தான் இந்த ஒரு நம்மளுடைய இது மியூச்சுவல் ஒரு இது டெவலப் ஆகும். எனக்கு நீங்கள்லாம் வந்ததுக்கு வள ரொம்ப 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 சந்தோஷம் சார். ஸ்பீஷியஸ் ஒகேஷன், தி பர்த் அனிவர்சரி ஆஃப் தி லாஸ்ட் அண்ட் 10th குரு கோவிந்த் சிங்ஜி. வி ஆர் இன்வைட்டட் ஹியர் பை அவர் டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் டோனி, அண்ட் வி கேம் ஹியர். ஹி வாஸ் எ கிரேட் குரு கோவிந்த் சிங் ஜி வாஸ் எ கிரேட் வாரியர், ஃபிலாசபர், அண்ட் ஹி ஹஸ் சாக்ரிஃபைஸ் எ லாட் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. And we are grateful to Tony Singh ji for having invited us here on this occasion. Thank you. இவர எம்மதத்தோர் நிட்ட நீட்டினும் சம்மதமே என்று சொல்லிக்கொண்டு, செல்வத்துள் செல்வம் ஜெவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லிக்கொண்டு, இந்த காணும் பொங்கலிலே மார்கழி மாதம் முதல் கொண்டு பிள்ளையார் வைத்து கொண்டு அவர்கள் இன்று காணும் பொங்கலிலே ஆற்றோடம் சென்று எல்லாரும் ஒன்று கூடி கூட்டாஞ்சோர் ஆக்கி சாப்பிடுவது பழக்கம் உண்டு. அது மாதிரி இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் குரு கோவிந்த் பிறந்தநாள் விழாவில் வந்தது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களும் எங்களை கூப்பிட்டு நல்ல முறையிலே எங்களை நடத்துகிறார்கள். அவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் நல்ல முறையில் நடத்துகின்றோம். 3 சமயத்தாரும் சேர்ந்து நல்ல இந்த விழாவிலே சிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். போற்றியோ நம சிவாய சிவாயனம்.